ஏன்னா வந்து இவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க அண்ட் நம்ம ஃபேமிலியும் வந்து மிலிட்ரியிலாம் இருந்துருக்காங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் கிடையாது, இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். என்ன போட்டுக்க படி இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட்னு எழுதிட்டு அப்படின்னா என்னன்னு சொல்லு. அப்படின்னா இது ஃப்ளைட் நிப்பாட்ற இடம்னு அர்த்தம். இந்த ஃபேன் சுத்தி சுத்தி தூசி அடிக்கலனா கண்ணாடியில வந்து தூசி படியாது, ஓட்டுறவங்களுக்கு கண்ணு தெரியும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. அது ஏன் 40 போட்டுருக்குன்னு எனக்கு தெரியலையா, அந்த வண்டிய ஓட்டுன பைலட்டோட ஏஜ் 40 அதனால போட்டுருக்காங்கன்னு சொல்றேன். எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. இந்த கண்ல இருந்து இந்த ஹோல்ல இருந்தா வந்து குண்டு எல்லாம் போகும். என்னன்னா சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த ஃப்ரேம் எப்படி இருக்குன்னா, நம்ம ஜுராசிக் பார்க் வேர்ல்டுக்குள்ள போயிட்டு காட்டுக்குள்ள போய் அங்க போரு, ஏய் நமக்கான ஃப்ளைட் வந்துருச்சு வாங்க, எல்லாரும் தப்பிச்சு போலாம். இந்த வாரம் ஆயிரம்ல சூர்யா அந்த ஃப்ளைட் ஃப்ரேம்க்குள்ள வச்சு இந்த மாதிரி தானே வந்துருப்பாங்க, அந்த மாதிரி ஏதோ சொல்ல போறே பார்த்தா ஜுராசிக் பார்க்ல வர மாதிரி இருக்குன்ட்டு. இல்ல 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 இல்ல, ஸோ அடுத்தது செம்மையான ஒரு ஸ்பாட்டு, சான்ஸே இல்லை. ரியாலிட்டி வந்து இங்கே பயங்கரமாக இருக்கு. ஸோ குழந்தைங்க பயங்கரமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாங்க. லைஃப்பில் நாம சில விஷயங்கள்லாம் பண்ண ட்ரை பண்ணால் கூடாமல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் எல்லாம் வந்து மோட்டிவேஷன் இருக்குது. வர்றேன் அது இன்னும் சொல்லு, இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு என்ன மோட்டிவேட் ஆச்சு அது சொல்லு. என்ன மோட்டிவேட் ஆச்சு, அந்த குட்டி வந்து கேட்டாங்க அதில் ஏன் 40 போட்டிருக்குன்னு எனக்கு தெரியலையா, அந்த வண்டியை ஓட்டின பைலட்டோட ஏஜ் 40 அதனால போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டேன். ஓகே தானே. எங்க அப்பா உலகத்துல தோசையை திருப்பி போட்டு பாத்திருக்கேன், இப்ப இட்லியே திருப்பி போடுறானே. இன்னைக்கு ஒன்னே ஒன்னு தான்டா, ஒரு விஷயம் தெரியும்னா தெரிஞ்ச மாதிரி சொல்லணும், தெரியாதுன்னா தெரியலன்னு சொல்லிடணும்டா. வைஷுட கேட்போம், வைஷு வைஷு இந்த பைலட்ட ஏன் 40 போட்டிருக்குன்னு சொல்லு. 40 இங்க இருக்கா அடங்கப்பா, சூப்பர், அப்படி கூட யோசிக்கலாம்ல, நைஸ், ஓகே ஓகே தான். அது வந்ததுலேருந்து குண்டு போடுது, அது ஏன் தெரியாதா உனக்கு? ஆமாம், மேலே போகும்போது காக்காவுக்கு வந்துச்சுன்னா தெரியணும்ல. ஏய் முக்கியமான ஒரு டவுட்டு எல்லாருக்கும் சேர்த்து தான் சொல்கிறோம். ஸோ இங்கே ஸ்டேட் போர்டு மெட்ரிகுலேஷன் பாகுபாடு இல்லாமல் எல்லாருக்கும் தான். இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்டுக்கு முன்னாடி ஏன் இந்த மாதிரியான ப்ரொப்பல்லர் ஃபேன் இருக்கு சொல்லுங்க பாப்போம். ஆஹா, அப்படி கிடையாது. என்ன இது கூட தெரியாமல் இருக்கீங்க, இப்படியே போகும்போது தூசி நிறைய அடிக்கும் இல்லையா, இந்த ஃபேன் சுத்தி சுத்தி தூசி அடிக்கலனா கண்ணாடியில வந்து தூசி படியாது, ஓட்டுறவங்களுக்கு கண்ணு தெரியும். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ எல்லாமே, சும்மா சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. இது கூட யோசிக்காம ஒரு மூக்கு இருக்கா? குடும்பத்தோட மானத்தை இதுக்கு மேல நான் வாங்க விரும்பல, பட் எனக்கு ஆன்சர் தெரியும், பட் நீங்க சொல்றது கரெக்டாங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்காக. இல்ல இல்ல இல்ல, இதை பார்த்துட்டு இந்த வீடியோ கீழே கமெண்ட்ல போடுவாங்கல்ல, அவங்க அதை கரெக்டா சொல்றாங்களா இல்லையான்னு செக் பண்றதுக்கு அந்த ஆன்சரை நான் சர்ப்ரைஸா சஸ்பென்ஸ் ஆகி வச்சுக்கிறேன். நம்ம அடுத்த ஃப்ளைட்டுக்கு போயிடலாம் வாங்க. என்னவா வயசு, என்னவா அவனுக்கு? என்ன பறக்குது ஃப்ளைட் மாதிரி சொன்னேன், அதுக்கு தும்பி வா தும்ப குடத்தின் பாட்டு பண்ணிட்டு. Meanwhile he's swing waving hey not that thing and can swing waving hey not இவன் கடுப்பை என்ன கூச்சு போறானே. ஏய் நவிலன், ஐயோ கூப்பிடுறானே கூப்பிடுறானே, இங்க ஓடியா? அட பாவி பாவி, ஓடியாடா ஓடியானா ஓடி போற டேய் பேபி, போம் புள்ளியே நான் பாசமா கூப்பிட்டேன், என்ன விட்டு அங்க ஓடி போயிட்டான் பேபி. அவன் வந்து
ஆமா குண்டு போட்டா இறந்துருவாங்க. டேய் அந்த குண்டுக்குள்ள என்ன இருக்குன்னு உனக்கு தெரியாது. இட்லியும் கெட்டி சட்னியும் வச்சு தான் போடுவாங்க. சிரிங்கயா என்ன சிரிக்கிறான்? டேய் என்னன்னு கேளுடா. சொல்லுடா. சரி சாரி சொல்லிட்டு கேளு. சரி என்ன சொல்லணும்னு சொல்லு. நீலன் இப்போ கேக்குறான் பாரு. சொல்லு சொல்லு. மக்களே யாரோ பிளைட்ல இருந்து குண்டு போட்டு இறந்துட்டாங்க. அவங்களுக்கு போர்டு வச்சிருக்காங்கன்னு சொல்லி கூட்டு வந்தான். கடைசியில் பார்த்தா இது வந்து அந்த இந்த நிறுவி இருக்காங்க இல்லையா, அதுதான் நம்ம வீடியோஸ்லாம் பார்க்கும்போது கல்லறைகளில் வந்து இருக்கும்ல. நீ என்ன போட்டிருக்க அதுல கேக்குறான் நவீன்ட்ட கேளு. என்ன போட்டிருக்க அது இந்த போட்ல போட்டிருக்கா? எந்த போட்ல? என்ன போட்டுக்க படி? இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் எழுதிட்டு. அப்படினா என்னன்னு சொல்லு. அதாவது இந்த மியூசியமோட சேர்மேன் ஃபவுண்டர் இனாகரேஷன் பண்ண அந்த டீடைல்ஸ் தான் இது. குழந்தைங்களோட உலகம் வந்து ரொம்ப விசித்திரமான ஒரு உலகம். ஸோ பேக் இன் சென்னையில் வீடியோஸில் அவங்க பார்க்குறதுலாம் வந்து இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்து மோஸ்ட்லி வந்து இறந்தவங்களோட கல்லறைகள் கல்லறை அப்படின்ட்டு அவன் இதை நினச்சிட்டான் போல இருக்கு. ஸோ இமீடியட்டாக அவனுக்கு மைண்ட் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இந்த ஸ்ட்ரக்சரில் ஒன்று இருக்குது, ஒன்று இது வந்து அந்த மாதிரின்னு ஒன்று. அதுக்கு அவன் ஒரு க்ரியேட்டிவிட்டி சொல்கிறான் பாருங்கள். அந்த ஃப்ளைட்டு போட்ட குண்டில் இறந்தவங்களோட பேரை தான் அங்கே பொறிச்சிருக்காங்கன்னு சொல்லி அதுக்கு அவன் ஒரு கதை வச்சிருக்கான். புது இடங்களுக்கு வரும்போது பேச பேச அவங்களோட கிரியேட்டிவிட்டி வளருது. ஸோ அதுக்கான விளக்கங்கள் நம்ம கொடுக்கும்போது ஐ திங்க் அவங்க நல்லா ஷேப் ஆவாங்க. ஸோ இப்போ இந்த இந்த மேட்டை முதல்ல நாங்கள் தெளிவுபடுத்துறோம். ஏய் பார்த்தல்ல, ஏய் என் பொன்னாடி பத்தியா? பசங்க ஹெலிகாப்டர்ல போகணும்னு ஆசைப்பட்டாங்க. ஹெலிகாப்டர்ல ஏத்தி விட்டுச்சு பாரு. மக்களே ஷார்ப்பான எட்ஜஸ் இருக்கு இல்லையா? இது என்ன போட்டிருக்க? என்னாட்டு அது? ஸோ இதுதான் வந்து இந்த கன்னு. நம்ம வந்து ராம்போ படத்துலலாம் பார்க்கும்போது ஃப்ளைட்டு போகும் ஒடிட்டு விட்டு போகணும்னு சொல்லிட்டு போகும். ஆமாம். ஸோ இந்த கன்லேருந்து இந்த ஹோல்லேருந்து தான் வந்து குண்டுலாம் போகும். அடேங்கப்பா ரொமான்டிக் லவ் மியூசிக் போட்டு தொங்கிட்டு போறதுக்கு நினைச்சு பாரு. இப்படி பாக்கும்போது ஈஸியா சொல்றோம். பட் இந்த கன்ல இருந்து போற குண்டு யாரோ ஒருத்தவங்களை தொலைச்சு அவங்க அவங்க ஃபேமிலில இருந்து தொலைஞ்சு போய் நாடு ஒரு மக்களே நம்ம என்னதான் வந்து இங்க இருந்துட்டு ஜாலியா இதெல்லாம் பேசிட்டு இருந்தாலும் இதெல்லாம் வந்து ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட்.
இந்த ஏர்கிராஃப்ட் ஏதோ ஒரு பர்பஸுக்காக மேலே போகுது அப்படின்னு சொன்னால் அதுக்குள்ளே இருக்கிறவங்க தங்கள் உயிரை தாண்டி கீழே இருக்கிற மக்களோட உயிரை நினைக்கிறதுனால தான் அவங்க தைரியமாக அதில் போவாங்க. ஸோ என்ன ஃபன் பண்ணாலும் என்ன ஜாலியாக பேசினாலும் இதுக்கான முக்கியத்துவமும் இது கூட பயணிக்கிறவங்களுக்கான ரெஸ்பெக்ட்டும் வந்து எல்லாருமே வந்து கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நாங்கள் இங்கே பதிவு பண்ணிக்கிறோம். ஏன்னா குழந்தைங்களோட குழந்தைங்களா ஜாலியாக பேசுறது மேட்டர் கிடையாது. ஏன்னா வந்து இவங்க ஃபேமிலியும் வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ்லாம் இருக்காங்க, அண்ட் நம்ம ஃபேமிலியும் வந்து மிலிட்ரிலாம் இருந்துருக்காங்க. ஸோ அவங்கவுங்களுக்கு தான் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிலாம் கிடையாது, இது எல்லாருக்கும் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அது இவ்வளோ தூரம் குழந்தைங்களை கூப்பிட்டு வந்து காட்டும் போது நமக்கே அது வந்து ஃபீல் ஆகும். ஸோ நம்ம மூவிஸ்லாம் பார்ப்போம் இல்லையா, ஸோ இந்த மாதிரியான ஏர்கிராஃப்ட்ல போய் தான் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சாதிக்கிறாங்க செய்கிறாங்கன்றதெல்லாம் நேரில் கண் கூட இவ்வளோ நெருக்கத்தில் பார்க்கும்போது ரொம்ப நிஜமாலே சிலுக்குது. இவங்க சொல்கிற காமெடி அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தாண்டி இதை வந்து அந்த ஒரு அப்சர்விங் அந்த ஒரு மென்டாலிட்டியோட நம்ம பார்த்தோம் அப்படின்னாலே இந்த பிரம்மாண்டம் புரியுது. அண்ட் இந்த விஷயத்த வந்து பப்ளிக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும்னு நினைச்ச அந்த ஒரு விஷயமுமே நிஜமாலே ரொம்ப யூட்டிலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். வி ஆர் ரியலி ஹாப்பி டு பி ஹியர். பெங்களூர்ல வந்து இதை நாங்கள் மிஸ் பண்ணாமல் வந்தது நாட்டுக்காக நமக்காக கம்மி தான், நாம் அதை வார்த்தைகள்ல பகிரும் போது கண்டிப்பா சந்தோஷமா இருக்கும். சோ அம்மா பர்த்டே அன்னைக்கு வெளில வந்துட்டோம், அம்மா ரொம்ப டைம் ஆயிடுச்சு கூப்பிட்டுருக்காங்க. ஸோ பைலட் போய் பசுபதி வண்டி ஏறா நேராக வீட்டுக்கு விடுறோம் அப்படியே கிளம்புறோம். ஏ ஒரு நிமிஷம், வண்டி சாவி எங்க இருக்கு தெரியுமா? இல்லை ஐயோ நிலன் பேண்ட்டுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். அது அந்த இந்த சாவி எடுத்து போட்டு எடுத்துட்டு போயிடுவோம். ஓகே எடுத்துக்கிட்டு சரி ஓகே. ஏ எடுங்க எடுங்க ஓகே. எல்லாரும் பின்னாடி எல்லாம் ஏ எல்லாம் பேராஷூட் போட்டிருக்கீங்களா? பேக் காட்டுங்க எல்லாரும். பிரியா காட்டு பேராஷூட். ஓகே ஓகே அவன்கிட்ட தான் பேக்கில் ரெண்டு இருக்குதே. ஓகே வச்சுருக்கீங்களா? ஓகே ரைட். ஸோ மக்களே, ஸோ இதோட வந்து நாங்கள் வந்து பெங்களூரில் வந்து இந்த ஏரோஸ்பேஸ் மியூசியத்தை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ மீண்டும் ஒரு அழகான பதிவோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் நாங்கள். பாய். அம்மா வீட்டிங்க, அம்மா வீட்டிங்க.